அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பொதுவாகவே சீமான் ஒரு மேடையில் இருக்கும்போது தான் அவரை நம்ம புகழ்ந்து பார்த்துருப்போம். ஆனால் சீமான் இல்லாத மேடையில் தற்போது யோகி பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை புகழ்ந்து பேசியிருக்காரு. இது குறித்து அந்த இடத்துல முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் சாதகமாக பேசிட்டு வர்றது அப்படின்றது சீமானுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பெரிதளவில் ஆதாயம் அளிக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா இன்னமும் பெரும்பாலான மக்கள் அரசியல் மேலே உள்ள ஆர்வத்தை விட இந்த மாதிரி சினிமா மேலேயும் சினிமா நடிகர்கள் பேசுறத பார்க்கறதுக்கும் பெரிதளவில் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர் ஒரு அரசியல் தலைவனை பத்தி பேசினாரு அப்படின்னா இவர் ஏன் அந்த அரசியல் தலைவனை பத்தி பேசினாரு அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த அரசியல் தலைவன் உண்மையிலேயே யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பெரிதளவில் பார்த்தீங்கன்னா ஆர்வமும் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடிகர்கள் நாம் தமிழ் கட்சியை குறித்தும் சீமானை குறித்தும் பேசும்போது பெரிதளவில் மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா யார் அந்த அரசியல் தலைவன் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிற ஒரு காரணத்தினாலேயே சீமானுடைய வளர்ச்சி பாதைக்கு இது ஒரு புதிய வழிவகுக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த வகையில ஏற்கனவே ஜிவி பிரகாஷ், கார்த்தி இது போன்ற நடிகர்கள் நாம் தமிழ் கட்சி குறித்தும் சீமானை குறித்தும் நிறையவே புகழ்ந்திருக்காங்க. இந்த வரிசையில தற்போது காமெடி நடிகரான யோகி பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானே இல்லாத மேடையில தமிழன் நிச்சயமாக ஜெயிப்பான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இதை ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு தருணத்துல அந்த கூட்டமே பாத்தீங்கன்னா கத்தி ஆரவாரமும் செலுத்திருந்தாங்க. தமிழ் மேல அதிகமான பற்றி கொண்ட நடிகர்கள் ஒருவரான யோகி பாபு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தமிழ் குறித்தும் பேசியிருக்காரு, தமிழன் குறித்தும் பேசியிருக்காரு. இந்த விஷயத்துல தற்போது யார் அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னா சீமான் அவர்கள் தான் குறிப்பிடுறாரு அப்படின்றதுனாலதான் அந்த கூட்டமே பாத்தீங்கன்னா யோகி பாபு சொல்லியதற்கு கையும் தட்டியிருந்தாங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா தமிழ் நடிகர்கள்ல வேற யாரு சீமானை குறித்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.